திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் பலியாகினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் புதுகாமூர் பகுதியில் வசித்து வருபவர் மூதாட்டி முக்தா மேலும் இவரது வீட்டில் வளர்ப்பு மகள் மீனாவும் வாடகை குடியிருப்பில் ஜானகிராமன் மனைவி காமாட்சி இரண்டு மகன்கள் ஹேம்நாத் சுரேஷ் ஆகியோருடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு சிலிண்டர் அணிக்காமல் சென்றுவிட்டதால் இன்று காலையில் வீட்டின் உரிமையாளர் முக்தா வீட்டில் டீ போடுவதற்காக சிலிண்டரை ஆன் செய்துள்ளார் அப்போது ஏற்கனவே சிலிண்டர் எரிவாயு கசிவு ஏற்பட்டதால் அதிக சத்தத்துடன் வெடித்ததில் வீடு தரைமட்டமானது இதில் இடிபாடுகளில் சிக்கிய முக்தா மீனா ஜானகிராமன் காமாட்சி ஹேமநாத் சுரேஷ் சந்திராம்பால் உள்ளிட்ட ஏழு பேரை மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் காமாட்சி சந்திராமல் ஹேமநாத் ஆகிய மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் மேலும் நான்கு பேர் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி ஆகியோர் வந்து இறந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு